ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு வந்து திருக்கார்த்திகைக்கு பண்ணுற அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொரி உருண்டையை தட்டில் போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 கப்பு அவல் பொரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு வெல்லம் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நம்ம அளந்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்குவோம். இது கூட 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. கரையை வச்சுட்டு டஸ்ட்டுக்காக நம்ம வடிகட்டிட்டு திரும்ப அதுக்கப்புறம் சேர்த்து பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். வடிகட்டின வெள்ளத்தை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணியில் விட்டுருந்தே கரைஞ்சி போகுது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருப்போம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். இதுக்கு பாகுப்பதம் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கடைசியாக வர பாகுப்பதம் தான். அதாவது நல்லா நம்ம எடுத்து உருட்ட வரணும். அதே நேரத்தில் நீங்கள் தட்டில் போட்டு பார்க்கும்போது டங்குன்னு சவுண்டு கேட்கணும். அதுதான் வந்து இதோட பாகுப்பதம். நல்லா முத்துன பாகுப்பதமாக எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் தண்ணியில் விட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், தண்ணியில் விட்டதுமே கரையில் எடுத்து உருட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது வந்து கரெக்டான பதம் கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருப்போம். இப்போ நல்லா முத்துன பாகு வந்துருச்சு பாருங்கள். இதை விட அடுத்த ஸ்டேஜ் வச்சிட்டிங்கன்னா பாகு வந்து கரிஞ்சிடும். அப்போ வந்து பொரி உருண்டை கசப்பாயிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விடும்போதே நமக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு. இதை எடுத்து தட்டில் போட்டு பார்க்கும்போது டங்குன்னு சவுண்டு வரணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க பொரியை வந்து ஃபுல்லாக சேர்த்துருங்க. 3 கப்பையும் சேர்த்து நல்லா கலரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லா பக்கமும் இந்த வெள்ளைப்பாகு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடோடு இருக்கும்போதே நம்ம வந்து கையில் நெய்யாவது இல்லைன்னா அரிசி மாவாவது தொட்டு தொட்டு பிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கையில் நெய் தடவியிருக்கேன். நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம பிடிச்சிடணும். சூடு ஆறிட்டால் வந்து அப்படியே ஒட்டிக்கும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு சூடு ஆறிடுச்சுன்னா திரும்ப அடுப்பில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குமா பொரியை வந்து உருண்டையாக பிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொரி உருண்டை செஞ்சுட்டு நீங்கள் போட்டு பார்க்கும்போது தட்டில் எப்படி சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டான பக்குவத்தில் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த கார்த்திகைக்கு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.